ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சல் ஃபிஷ் சின்னதுலேருந்து பெருசாகி மார்க்கெட்டு போய் எப்படி சேல் ஆகுது அதோட ஹோல் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். விங்ஸ் பெருசாகவும் பாடி பெருசாகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல், அதை விட கம்பேர் பண்ணுறப்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபீமேல். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டேங்கில் ப்ரீட் ஆயிரும். பக்கத்தில் ஒரு சின்ன கல் இருக்கும், இந்த கல்லிலேயே பார்த்தீங்கன்னா 200 to 250 முட்டைகளை வைக்க ஆரம்பிச்சிரும். அந்த முட்டைகள்லாம் தனியாக ஒரு டப்பில் எடுத்துகிட்டு போய் செப்பரேட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு ஆக்சிஜன் போட்டுவிட்டு செராஸ்டின்னு ஒரு டேப்லெட் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கெட்டு போகாமல் இருக்கும். 3 days அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்லேருந்து சின்ன சின்ன ஆஞ்சல் ஃபிஷ் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிடும். அதுக்கு சத்தாக பார்த்தீங்கன்னா சாணி புண்ணாக்கு இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கரைச்சி தண்ணியில் விட்டுருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் உண்டாகும். ஹேச் ஆன ஃபிஷ் எல்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமக்குள்ள ஒரு டேங்க் இருக்கும், அதுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 days இந்த டேங்க்ல தான் இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு டேங்க் இருக்கும், அதுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. 60 days அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருந்த எல்லா ஆஞ்சல் ஃபிஷும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆயிரும். அப்புறம் இங்கேருந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஞ்சல் ஃபிஷோட ஹோல் ப்ராசஸ்.